இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 5 மினிட்ஸ் கரோட வேரியல்ஸ் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கனா மார்க்கர் ஹேக் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் கரோட பார்க்கறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஹேக் என்னன்னா முதல்ல இந்த மார்க்கரோட நிப் இருக்குதுல்ல, இந்த நிப்ல இன்னும் கலர் கலர் மார்க்கரை ஆட் பண்ணி அப்படியே ஒரு இதுல போடுறாங்க. இந்த பேப்பரில் அப்படியே எழுதணும்னா அப்படியே ரெயின்போ கலர் நம்ம என்ன கலர் ஆட் பண்ணணுமோ அப்படியே சும்மா அழகாக வருது. இப்போ நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம். என்கிட்ட நிறைய மார்க்கர் இல்லை, இந்த ஒரு மார்க்கர் தான் இருக்குது, அதனால நான் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை நம்ம இந்த நிப்பில் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு டார்க் கலர் ஸ்கெட்சாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டாலும் உங்கள்கிட்ட இது இல்லைனா கூட ஸ்கெட்சில் கூட பண்ணலாம். நான் அடுத்தது ஸ்கெட்சில் கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்டையும் மார்க்கர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கெட்சில் நான் இந்த ஹேக்கை முடிச்சுட்டு ஸ்கெட்ச்லையும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த நிப்பில் பண்ணக்குள்ள நீங்கள் இந்த நிப்பை யூஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது. நீங்கள் இந்த பேக் கலரில் இருக்கும் தெரியுமா, இந்த இதுக்கு பேக்கை திறந்து இதுக்குள்ளே இருக்க கலரை எடுத்து இதில் நீங்கள் ஒரே ட்ராப் ஊற்றிட்டீங்களே சூப்பராக ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு சைட் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று சைட் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரௌன் மாதிரியே தெரியல, ஆட் பண்ணலையே க்ரீன் கலரில் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பேப்பரை வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த ஒரு பேப்பரில் நீங்கள் இந்த சைடு ஒரு க்ளவுடையும் அப்படியே இந்த சைடு ஒரு க்ளவுடையும் வரைஞ்சிக்கோங்க. அது மாதிரிலாம் அதை போட்டிருந்தாங்க ரெயின்போ மாதிரி. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ இங்கே நம்மளோட ஹேக் மார்க்கர் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ மை காட், இது சும்மா செம்மையாக வந்திருக்கு. ஸ்கெட்ச்லேயும் கூட இன்னும் மார்க்கரில் போட்டால் கூட இன்னும் நல்லா வந்திருக்கும். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வந்து இதை அழுத்தி போடுறது தான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து அடுத்து போடுறது தான் பார்த்திங்கனாலே. இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கேன். இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேக்கோட மார்க் என்னென்னா 10 out of 10 நான் கொடுப்பேன். இந்த ஹேக் செம்மையாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த ஹேக் பிடிச்சிச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணிங்க, கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஹேக் எந்த ஹேக் பிடிச்சிருந்துச்சுன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். அந்த ஹேக் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கோட ஹேக் டூ வந்து ஹேக் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலும் ஒரு பலூன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பலூனையும் இந்த பென்சிலை வச்சு இந்த பலூன் ஒரு எரேசராக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பென்சிலில் வந்து ஒரு நோட்டில் எழுதிக்கிறாங்க அதை. அதுக்கப்புறம் எரேசர் இல்லைன்னா அவங்க தவிக்கக்குள்ள இந்த இதுக்குள்ளே பலூனை விட்டுட்டு அப்படியே தேய்க்கக்குள்ளே அந்த பென்சில் வந்து அழிஞ்சிருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், ஒரு பலூன் எடுத்திருக்கேன், ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இந்த ஹேக்கை செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து ஏன் ஃபுல் பேப்பரை காட்டலைன்னா இந்த ஹேக் வந்து வருதா இல்லைன்னு தெரியல. ஸோ ஃபுல் பேஜ் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் ஹேக் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த பென்சிலோட கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பலூனை இன்சர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சைடில் இப்போ நான் மாஸ்டர் குவீன் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் குவீன் அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ நான் மாஸ்டர் குவீன் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பலூனை வச்சு அழைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓ மை காட், இங்கே பாருங்கள், அலையவே மாட்டேங்குது. இந்த மாஸ்டர் மட்டும்தான் லைட்டாக ஒரு மாதிரி அழைஞ்சிருக்கு, மற்றபடி எதுவுமே இதில் இல்லை. இது ஆக்சுவலி ஃபேக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பலூனை கூட வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலூன் இப்படி இருக்குது, பலூனை வேஸ்ட் பண்ணிட்டோம். அது ஃபுல்லாக இந்த கரையாகவே இருக்குது, பென்சில் கரையாக. ஸோ நம்ம அந்த ஹேக்கோட மார்க் என்ன நான் கொடுப்பேன்னா 2 out of 10 தான் கொடுப்பேன். அந்த மாஸ்டர் மட்டும் லைட்டாக அலைஞ்சிருக்கு. ஸோ நான் 2 out of 10 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹேக் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட் ஹேக்கும் அதே மாதிரி தான், இந்த பலூன் ஹேக் மாதிரி தான். இது வந்து ஹேக் 3. இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா ஒரு பென்சில், ஒரு ரப்பர் பால் நான் எடுத்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென்சில் இருக்குது, ரப்பர் பால் இருக்குது, பேப்பர் இருக்குது. இந்த ஹேக்கு என்னென்னா இந்த பென்சில் அதே மாதிரி தான், இந்த பென்சிலை நம்ம என்ன எழுதினாலும் இந்த ரப்பர் பால் அழைக்கன்றாங்க. இப்போ இந்த ஹேக்கை நம்ம வாங்க செஞ்சு பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம மாஸ்டர் குயின் மாஸ்டர் மட்டும் போடலாம். சரி, எதுக்கும் மாஸ்டர் குயின்னு போட்டுப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாஸ்டர் குயின் போட்டுட்டேன். இப்போ பென்சிலாக மாஸ்டர் குயின் போட்டேன். இப்போ நம்ம இந்த ரப்பர் பாலை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ பவுன்ஸ் ஆகும்ன்ட்டு. நான் கடைசியாக காட்டுறேன் இந்த ரப்பர் பால் எவ்வளோ பவுன்ஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம இதை வச்சு அழைச்சி பார்ப்போம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக அலையுது. நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ்டாக நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணணும் இதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கையை ஆட்டுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். வாவ் ஃப்ரெண்ட்ஸு, இது அலைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் இருக்குது. குயினை பாருங்களேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் மாஸ்டரையும் அழைச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா.
வாவ், இது அலையுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரப்பர் பால், ஆக்சுவலி இந்த ரப்பர் பால்னால ரப்பரையும் கொஞ்சம் கலந்துருப்பாங்க நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது அலையுது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் தான் அலைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹேக்குக்கு செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த ஹேக்குக்கு ஒரு மார்க் வந்து 5/10 தான் நான் கொடுக்குறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, ரப்பர் பால்னால அதோட கரையெல்லாம் இந்த ரப்பர் பால்லே பதிஞ்சிருச்சு, ரப்பர் பாலே பஞ்சிருச்சு. ஸோ இந்த ரப்பர் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேக் கொஞ்சம் 5/10 தான் கிடச்சிது. வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இது வந்து ஹேக் 4, இதோட இதான் கடைசி ஹேக். இந்த ஹேக் என்னென்னா, இதுக்கு திங்ஸ் என்னென்னா, இது வந்து நான் ஒரு இது மாதிரி எடுத்திருக்கேன், ஒரு பிளேட், ஒரு ஒரு இது, ஒரு பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு மார்க்கரும், மார்க்கரோ இல்லை என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர், அதுக்கப்புறம் வாட்டர் தேவை. முதல்ல என்னென்னா, இந்த மார்க்கரை உங்களுக்கு என்ன இமேஜோ அந்த இமேஜில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். என்கிட்ட இருக்கிறது ஒரு மார்க்கர் தான், அந்த ஒரு மார்க்கர் நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ இதே மார்க்கர் தான் வச்சு தான் வரைய போகிறேன். இப்போ நான் என்ன வரையிறேன்னா, ஒரே ஒரு ரவுண்ட் தான் வரைகிறேன். இப்போ ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரவுண்டாகவே வரலை, எனக்கு இந்த பிளேட்லாம் வரைய தெரியாது ஆல்மோஸ்ட், அதாவது மார்க்கரை வச்சு. ஸோ நான் இது மாதிரி ஒரு ரவுண்ட் வரைஞ்சிருக்கேன். இந்த ரவுண்டை நீங்கள் தண்ணி ஊற்றக்கல, அதை அப்படியே மிதக்கும் அப்படின்றாங்க. நம்ம வாங்க இந்த ஹேக்கை செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேட்டு, அதே மாதிரி ரவுண்டையும் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி தான் தேவை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் போட்டிருக்க தெரியுது. இப்போ நான் வாட்டரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அது அதுக்கு மேலே படாமல் லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு வருதான் வரமாட்டேங்குது. நோ ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக மிதக்கவும் செய்யலை. ஏன்னா சில பேத்துக்கு வருது, சில பேத்துக்கு வரமாட்டேங்குது. இதில் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல. ஆக்சுவலி இதுவும் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4 ஹேக்கும் முடிஞ்சிருச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேக்னால் இந்த மார்க்கர் ஹேக் தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்படியே அழகாக வந்திருந்தது. வேறு கடைசியாக நான் வந்து இந்த இதை வச்சு ஸ்கெட்சை வச்சு இது மாதிரி பண்ணலான்னு சொன்னேன்ல, மார்க்கர் இல்லாதவங்களுக்கு இதை வச்சு பண்ணலான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நான் வேறு கலர் எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரௌனுக்கு பதிலாக இந்த கலர் எடுத்திருக்கேன். இதோ இதே மாதிரி ஸ்கெட்சில் இருக்கும். ஒருவேளை அது இல்லைனா நீங்கள் வேறு கலர் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கலர் ரொம்ப சூப்பராக கொண்டு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இதில் நான் ரெட் ஆட் பண்ணுறேன். இது மார்க்கர் கொஞ்சம் பெரிய நிப்னால் நம்மளால் ஈஸியாக ரெண்டு கலர் ஆட் பண்ண முடியுது. இது ரொம்ப சின்ன நிப்பினால் நான் ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், நம்ம இதை வாங்கி செஞ்சு பார்ப்போம். ஓ வாவ், இது நல்லா வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் இந்த நிப்பில் யூஸ் பண்ணுறேன். நிப்பில் கொஞ்சம் ஊற்றிக்கணும், ஆனால் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக ரெட் வந்திருக்கு. அது கூட சேர்த்து அந்த இந்த எல்லோவும் வந்திருக்கு. இந்த ஹேக் ஒரு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கர் இல்லாதவங்க இது மாதிரி ஸ்கெட்சில் நீங்கள் பண்ணலாம். இந்த 4 ஹேக்ஸில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, மார்க்கர் ஹேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு அது அழகாக வந்தது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நிப்பில் வந்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது வேறு. ஸோ இந்த ஹேக்ஸில் உங்களுக்கு என்ன ஹேக் பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் பிடிச்ச ஹேக்ஸ் வந்து இந்த மார்க்கர் ஹேக்ஸ் தான். ஓகே, பாக்கி எல்லாம் ஹேக்ஸும் எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் இந்த மார்க்கர் ஹேக்ஸ் தான். ஓகே, நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.